கீரை கூட்டு செய்வது எப்படி? தேவையான பொருட்கள்: ஒரு மிளகாய், மூணு பட்டை மிளகாய், மூணு பூண்டு, சிறிய துண்டு இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி. சொல்லுங்க. கீரை ஒரு மங் ஒரு கைப்பிடி அளவு கீரை. ஒரு கேரட், ஒரு கொஞ்சோண்டு தேங்காய் பூ. தாளிக்கு தேவையான பொருட்கள்: பெருங்காயம், பெரிய ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை. ஒரு தக்காளி பழம். அரைக்க வேண்டிய பொருட்கள்: கீரை கொஞ்சம் அந்த நீங்கள் வீடியோவே வீணாக்கிட்டீங்க. கீரை, பச்சை மிளகாய் ஒன்று, கொஞ்சோண்டு கேரட்டு, தேங்காய் பூ சேர்த்து அரைக்கவும். நெய் விடவும். பெருங்காயம், கடுகு, தக்காளி ஆட் பண்ணிக்கணும். அரைச்ச கீரையை வந்து இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்க வேண்டிதான். நல்லா கொதி வரும். எண்ணெய் கொஞ்சம், மஞ்சத்தூள், இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இதனால் ஒரு கொதி வந்தோன்னே அந்த பச்சை வாடையெல்லாம் போனோன்னே நம்ம வந்து கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்க வேண்டியதான், அவங்க அவங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி. ஓகே, நம்ம புளி கொஞ்சம் ஊற்றிக்க வேண்டிதான். நைஸ் ஸ்மெல். ஓகே, லெட்ஸ் ஓப்பன். கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கணும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணோடனே உங்களுக்கு நல்ல ஒரு அரோமா ஸ்மெல் வரும். ஓகே, கீரை கூட்டு ரெடி. அண்ட் இது ரொம்ப நல்லா வந்துருக்கு, நல்லா திக்னஸ் இருக்குது, அண்ட் வெரி வெரி நைஸ் ஸ்மெல். ஸோ நீங்கள் பிளெயின் ரைஸில் வச்சு சாப்பிட be very awesome and delicious. So like pannunga, share pannunga and subscribe pannunga viewers. Bye, see you till next video.